Hi friends, welcome to Harry's Kitchen. இன்னைக்கு நம்ம நான் உங்களுக்கு என்ன வீடியோவில் காமிக்க போகிறேன்னா, அரிசி நல்லா உதிரியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது. பிரியாணினாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ்னாலும் சரி, சீரக சம்பா அப்புறம் பாஸ்மதி ரைஸ் எப்படி நம்ம வந்து உதிரியாக பிரியாணி இருக்கணும், செல்வருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி குழவுலாம் ஆகிடும், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா உதிரியாக வரதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் இந்த இதில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப தேவையான ஐட்டம் இல்லை, ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லாட்டின்னா நெய் வேணும். நான் நெய் யூஸ் பண்ணுறேன், நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ அளவு போதும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா நெய் இல்லாதவங்க எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். ஸோ நானும் ஏற்கனவே நான் அரிசி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த சூடான இந்த பேனில் நம்ம போடணும். அரை கிலோ எடுத்திருக்கேன் அரிசி, சீரக சம்பா எடுத்திருக்கேன். பாஸ்மதினாலும் நீங்கள் இதே பண்ணிக்கலாம், என் சாதாரண சாப்பாடு அரிசினாலும் நம்ம இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக இருக்கும். தம் போட்டு இறக்கி வச்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆறினோன்னே, கொஞ்சம் சூடு லைட்டாக ஆறினோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு வரும். இதை அப்படியே வறுக்கணும். அதில் இருக்க அந்த ஈரம் எல்லாமே குறைஞ்சி இதுலேயே சாதம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறையணும். அது வரைக்கும் லைட்டாக இதை வதக்கணும். நெய் சோறு, தேங்காய் சாதம், உளுந்து சோறு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த அரிசி இந்த மாதிரி வறுத்து ஈரெல்லாம் இல்லை, ஈரம் எல்லாம் இதாகிட்டு இப்போ அரிசி வந்து அடுத்து நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு, எந்த ரைஸ்னாலும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ அது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ அரிசி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அந்த ஈரம் எல்லாம் போய் நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ அந்த மெத்தடுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். என்னோடய யூடியூப் சேனலில் ஹாரிஸ் கிச்சனையும் வாட்ச் பண்ணுங்கள். பிக்னர்ஸ்க்கு என்ன மாதிரி ஈஸியாக செய்ய முடியுமோ அதை விட என்னோடய கிச்சனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான இதை நான் செஞ்சு காமிக்கேன். அண்டில் தென், தேங்க்யூ, பை பை.